Friends, Assalamu alaikum. Welcome to Zuha Kitchen. இன்றைக்கி நம்ம ஜுஹா கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒயிட் குருமா வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு எப்படி ஒயிட் குருமா செய்கிறதுன்ட்டு இந்த வீடியோவில் நான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ ஒயிட் குருமாக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். கேரட் பீன்ஸ் மட்டும்தான் நான் எடுத்து செய்ய போகிறேன். உங்கள்கிட்ட வேறு எதுவும் வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். தேங்காய், முந்திரி ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன், சோம்பு, ரெண்டு பச்சை மிளகா, இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு பட்டை, ரெண்டு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்லைஸ்டு சில்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் கேரட், 10 பீன்ஸ் எல்லாமே ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் அந்த ஆயிலே போட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரு 3 ஸ்பூன் தயிர் வந்து நல்லா விஸ்க் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படியே சேர்த்திங்கன்னா திரி திரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா சேர்த்து கலந்து விட்டுடலாம் எல்லாத்தையும். இப்போ கலந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் பேஸ்ட்டு, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா எல்லாமே மிங்கிள் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு 2 விசில் நான் விட போகிறேன் மூடி போட்டு. பாருங்கள், குருமா ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அந்த ஆயிலெலாம் நல்லா மேலாப்பில் மிதங்குது, நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆகிருக்கு. ஒரு சூப்பரான ஒயிட் குருமா நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு நல்ல காம்பினேஷனுங்க. சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல காம்பினேஷன். நல்லா இருந்துச்சு. சப்பாத்தியோடு நான் சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஒரு சிம்பிளான ரெசிபி இது, சீக்கிரமாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக மறக்காமல் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் ஜுஹா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய், தேங்க்யூ.